மனம் விரியறதுக்கு என்ன வேணும், இறைநிலை உணர்வு இல்லாததுனால தன்முனைப்பு வந்து ஆறு குணங்களாகி அந்த தன்முனைப்பு என்ற ஒரு வினையிலிருந்து ஆறு குணங்களான செய்யற செயலெல்லாம் தீய விளைவுகள் தான் வரும். அதனால வினை தீவினை பதிவுகள் ஜாஸ்தியாகுது. அப்ப தன்முனைப்பு ஒன்று, தீவினை பதிவுகள் ஒன்று. இந்த தன்முனைப்பிலேயே எது செய்யணும் எது சரியா செய்யணும்ன்றது இல்லாத ஆசையில போதா, தீவினை பதிவுகள்னால செய்ததே செய்துட்டு இருக்கானா? இந்த இரண்டும் இருந்தா வாழ்க்கையில எப்படி தெளிவு இருக்கும்? மயக்கம். இந்த மூன்றத்தான் ஆணவம், கர்மம், மாயைன்னு சொன்னாங்க. வேற ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய பிரமாதம் ஆக்கிட வேண்டாம். ஆணவம் என்றால் தன்முனைப்பு, கர்மம் என்றால் பழிச்செயல் பதிவுகள், மாய என்றால் மனக்கலக்கம். ஆக இது இல்லாத தெரியணும்னு சொன்ன உண்மையை உணரணும். என்ன இருப்பு இருக்குது, பிரபஞ்சம் என்ன, மனிதன் என்னன்றத தெரிஞ்சுக்கிட்டா அவர் அவர் எல்லாருமே வாழ பிறந்தவர்கள், அவர்களுக்கு நான் என்ன செய்யணும், அவர்களால நான் என்ன அனுபவிக்கணும்,